என்ன சீக்கிரம் வந்துட்ட? தல வலிங்க. அதான் ஆபீஸ்ல 퍼மிஷன் போட்டு வந்துட்டேன். நீங்களும் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டீங்களா? வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சச்சு. அதான் வீட்டுக்கு வந்துட்டேன். இருங்க காபி போட்டு குடுக்குறேன். பரவால வேணாம். என்னாச்சு எனக்கு? தலைவலின்னு காஃபி குடிச்சேன், அப்புறம் மயங்கிட்டேனா இல்ல தலைவலியில தூங்கிட்டேனா ஒண்ணுமே புரியலையே. எனக்கு அனிதா வீட்டுக்கார மேல தான் சந்தேகமா இருக்கு. அவர் நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. எனக்காகவே லீவ் போட்டுட்டு வீட்டுல வந்து உட்கார்ந்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நாளைக்கு அனிதாக்கு தெரிஞ்சா என்ன பண்றது? பேசாம இத அனிதா கிட்ட சொல்லிடுறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். அனிதாவோட வீட்டுக்காரு என்னை அனுபவிக்கணும்னு துடியா துடிக்கிறாரு. அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. அனிதா, அனிதா, ஆ வாசுதா, நான் நாளைக்கு ஹாஸ்டலுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். அது எப்படி? ஒரு வாரம் ட்ரைனிங்னு சொன்ன, இன்னும் நாலு நாள் இருக்குல்ல. உனக்கு ராணின்னு யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா? இல்லையே, ஏன் கேக்குற? அப்படியா, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு சுதா. உன் ஹஸ்பண்டோட நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியே இல்லை. நான் வந்ததுல இருந்து அவரு ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வீட்லயே வந்து உட்கார்ந்துக்கிறாரு. என்கிட்ட அவர் பேசுற விதம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உன்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு காஃபில ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டு கொடுத்தாரு. நான் இதெல்லாம் நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன். அதான் நான் வந்து உன்கிட்ட இதை சொல்லிடலான்னு வந்தேன். நான் நாளைக்கு இங்கிருந்து கிளம்புறேன். அந்த நாய் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா? ஒரு நிமிஷம் இருவாரு. ஏண்டா என் ஃப்ரெண்ட் கிட்டயே வழிஞ்சி என் மானத்தை வாங்குறியா? உன்ன அம்மா